இசைகளின் சிறப்பு கண்ணோட்டம். மாயிகாவின் 10வது தேசிய தலைவருக்கான வேட்புமனு நாளை 14/7/2018 முடிவுற்ற பிறகு மாயிகாவின் 10வது தலைவராக மேலவை தலைவர் டான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் பொறுப்பேற்பார். இதன்வழி தலைவர் தேர்தலுக்கான பரபரப்பு ஓரளவு அடங்கினாலும் அடுத்த கட்டமாக துணைத் தலைவர், 3 உதவித் தலைவர்கள் மற்றும் 26 மத்திய செயலவைக்கான தேர்தல் சூடுபிடிக்கவே செய்யும். இதுவரைக்குமான தகவல்படி நடப்பு துணைத் தலைவரான டத்துஸ்ரீ தேவமணி மீண்டும் தமது துணைத் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ளப் போவதில்லை என்பதால் இந்த முறையும் துணைத் தலைவர் தேர்தலில் பாப்பா நாடாளுமன்ற உறுப்பினர் டத்துஸ்ரீ சரவணன் போட்டியிடுவார் என்று தெரிகிறது. இருப்பினும் அவரும் போட்டியின்றி தேர்வு பெறவே விரும்புகிறார் என்றாலும் அதற்கான சூழ்நிலை இருக்காதென்றே கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் உதவித் தலைவரான டத்தோ சோதிநாதன் இந்த முறை துணைத் தலைவர் பதவிக்கான மற்றொரு வேட்பாளராக களமிறங்குவார் என்று தெரிகிறது. அப்படியொரு சூழ்நிலை ஏற்பட்டு சரவணனுக்கும் சோதிக்குமான நேரடி போட்டியாக அது இருக்குமேயானால் துணைத் தலைவர் தேர்தல் பிரச்சாரம் சற்று சூடுபிடிக்கவே செய்யும் என்று கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்து 3 உதவித் தலைவருக்கான தேர்தலில் இந்த முறை போட்டியாளர்களின் எண்ணிக்கை பெருமளவு அதிகரிக்கும் என்றே தெரிகிறது. நடப்பு உதவித் தலைவரும் மேலவை உறுப்பினருமான டத்தோ டி மோகன் மீண்டும் தமது உதவித் தலைவர் பதவியை தற்காத்துக் கொள்ளவே செய்வார். இவருக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகவே இருக்கிறது. இதற்கிடையில் மற்றொரு உதவித் தலைவரான டத்தோ ஜஸ்பால் சிங் இந்த முறை போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொள்வார் என்றே தெரிகிறது. இத்தகைய சூழ்நிலையில் நடப்பு நிர்வாகத்திற்கு எதிர்ப்பாளராக செயல்பட்டு வரும் டத்தோ பழனியின் ஆதரவாளருமான உமா ராணி குழுமத்தின் நிர்வாக தலைவரான ராமலிங்கம் உதவித் தலைவருக்கு போட்டியிடுவார் என்று தெரிகிறது. மேலும் நடப்பு மாயிகா இளைஞர் பகுதி தலைவரும் கேமரன்மலை நாடாளுமன்ற உறுப்பினரான டத்தோ சிவராசாவும் உதவித் தலைவருக்கு போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. அதேவேளை மாயிகா நடப்பு தலைமைச் செயலாளர் டத்தோ சக்திவேல் உதவித் தலைவர் தேர்தலில் குதிக்க சாத்தியம் இருக்கலாம் என்றும் தெரிகிறது. மேலும் கெடா மாயிகாவின் முன்னாள் தலைவரும் நடப்பு மேலவை உறுப்பினரான டத்தோ ஆனந்தனும் உதவித் தலைவருக்கு போட்டியிடலாம். அதேவேளை மாயிகா சேவை மையத்தின் இயக்குநரும் நடப்பு மத்திய செயலவை உறுப்பினரான டத்தோ என் முனியாண்டியும் களம் காணுவார் என்றே தெரிகிறது. மேலும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நடப்பு மத்திய செயலவை உறுப்பினருமான டத்தோ அசோஜனும் களத்தில் குதிக்க வாய்ப்புள்ளது. எனவே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டியது 3 உதவித் தலைவர்களைத்தான். ஆனால் போட்டியாளர்கள் குறைந்த அளவு 8 கூடுதல் என்றால் 10 அதிகரிக்கும் என்றே கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன. களத்திலிருந்து உங்கள் சாணக்கியன். திசைகள் தொலைக்காட்சி, இது மக்களின் மனசாட்சி.